வெல்கம் டு ஈஸி ஸ்கல்லரி. இன்னைக்கு ப்ரோக்கோலி புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி காய வச்சுருக்கேன். இதில் ப்ரோக்கோலியை வேக வச்சு எடுத்துடலாம். ப்ரோக்கோலியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை தண்ணியில் சேர்த்துடலாம். இது 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. நான் ஒரு ஹோல் போலில் மாற்றிடுறேன். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய். ரெண்டு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். ஒரு நட்சத்திர சோம்பு, 3 லவங்கம், 2 ஏலக்காய், 1 பட்டை சேர்த்துக்கிறேன். 4 நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ். இது எல்லாத்தையும் வதக்கிடலாம். ஒரு கப் நீளமாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பொன்னிர் ஆகிற வரைக்கும் வதக்கிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 கப் கேரட், 1 கப் பீன்ஸ், 1 கப் பச்சை பட்டாணி, 1/2 கப் முட்டைக்கோஸ், கொஞ்சம் புதினா, 1/2 கப் கேப்சிகம் அதாவது கொடை மிளகாய். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் வதக்கிடலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 3 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 6 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். நான் 2 கிளாஸ் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். 1, 2 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1, 2, 3, 4 2 கிளாஸ் தேங்காய் பால், 4 கிளாஸ் தண்ணி, மொத்தம் 6 கிளாஸ் சேர்த்துருக்கேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் 1 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இது அப்படியே நல்லா கொதிக்கணும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இதில் அரிசியை சேர்த்துடலாம். நான் 3 கிளாஸ் அரிசியை 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே நல்லா வேகட்டும். ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா வேக வச்சுருங்க. இப்போ அதுக்குள்ளே ப்ரோக்கோலியை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம வேக வச்ச ப்ரோக்கோலியை சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேன். ப்ரோக்கோலியை அப்படியே சாதத்தில் சேர்த்தா அது சாதத்தோட சாதமாக கரைஞ்சிடும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம சாதமும் நல்லா வெந்துடுச்சு. சாதத்தை நடுவில் எடுத்து எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ப்ரோக்கோலியை இதில் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கடைசியை கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம ப்ரோக்கோலி புலாவ் ரெடி. பார்க்குறதுக்கே
சாப்பிட்ணும் போல் இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.